வெல்கம் டு ஷாசாஸ் டைம். எக் நூடுல்ஸ் செம்ம டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். கடாயை சூட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுமே 3 குளிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எக்கோட ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வராதுங்க. இந்த நூடுல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கடாயில் 2 ஆனியன் நான் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி 3/4 வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததும் ஒரு கேரட் நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த ஆயில்லையே எல்லாத்தையுமே வதக்கி விடுங்க. கேரட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் சிக்கன் 65 பவுடர் இருக்கும் இல்லையா, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நம்ம சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணுவோம், அது எப்போன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 முட்டை நான் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 3 முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேக்கெட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி எக்கோட எண்ணிக்கையை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். சிக்கன் 65 பவுடர் நம்ம ஆட் பண்ணனால எக்கோட ஸ்மெல் கொஞ்சமும் இல்லாமல் அந்த சிக்கன் 65 பவுடரோட ஸ்மெல் தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த முட்டையெல்லாம் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோமோ அதுலேயே வாட்டர் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இதில் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலை, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலை, அந்த சிக்கன் 65 பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறப்போ அதோடய அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாசம் பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸ்னு நினைக்க மாட்டாங்க, சிக்கன் 65 தான் செஞ்சுருப்போம்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 3 பேக்கெட் எடுத்திருக்கேன் இல்லையா நூடுல்ஸ், இப்போ 2 பேக்கெட் மட்டும் நூடுல்ஸோட மசாலா உள்ளேயே இருக்கும் இல்லையா, அந்த மசாலா பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேக்கெட் எடுக்கிறோமோ அதை விட 1 நம்பர் கம்மியாகவே நம்ம எடுத்துக்கலாம் மசாலா பேக்கெட்டை, ஏன்னா நம்ம சிக்கன் 65 பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அரோமாவே நல்லாயிருக்கும், இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது அந்த நூடுல்ஸ் நான் வந்துட்டு 2 உடச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நூடுல்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வரும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் 65 பவுடரோட காரமும் அந்த மசாலா பேக்கெட்டில் இருக்கிற காரமுமே போதுமானது. இதுவே நல்ல காரசாரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டு இருக்குது, ஒரு 80-90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது மட்டும் நல்லா இஞ்சட்டும், அப்போது நூடுல்ஸும் கரெக்டாக குக் ஆகி நமக்கு வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிற டயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சும்மா கம கமனு வீடே மணக்கும் வாசம். நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே கனெக்டட்.